மகரராசி என்பர்களே, உயர்வான சிந்தனைகள், பல யோசனைகள் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதா இருந்துருக்கும். பெரிய மனிதர்களை சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அரசியல் இருக்கிறவாளுக்கு புது புது யோசனைகள் மனசுல தோணி, இது செய்யணும், அப்படி செய்யணும், அப்படி செய்யணும்னு சொல்லி பல்வேறு சிந்தனைகளை அதை எக்ஸிக்யூட் பண்ணும் போது நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதா இருக்கும். திருமண காரியங்கள் கைகூடும். பூர்வீக சொத்து உங்களை சார்ந்து வரும். இந்த இடத்த கொடுத்துட்டு புதுசா ஏதாவது வாங்கினா, இது வாங்கினதுல இருந்து சரியில்லைன்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நீங்க எடுத்து சரி பண்ணுவேன். தோட்டம் அதே மாதிரி பார்த்துட்டீங்கன்னா, பூச்செடி வளர்க்கறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்ட்ரெஸ்ட் காமிச்சு, இதை வீட்டுக்கு வாங்குறது, அந்த பொருளை வீட்டுக்கு வாங்குறது. நிறைய பேர் திட்டிகிட்டே இருப்பா, வீட்டுக்கு எதுக்கு இத்தனை பொருள் வாங்கி வைக்கிற, இதெல்லாம் வீட்டில் கொண்டு வந்து சேர்த்துட்டே இருக்கியே அப்படின்னு திட்டுவா. இருப்பினும் மன திருப்திக்காக, மன நிம்மதிக்காக வீட்டில் பொருட்கள் வாங்கி வைக்கிறது அதன் மூலமா ஒரு மன சந்தோஷம் அமையறதுக்கு உண்டானதாக இருந்துருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் விநாயகர் பார்த்துட்டுலாம் வீடு முழுக்க விநாயகராக இருந்துருப்பா. உள்ள நுழையும் பொழுது பார்த்துட்டு அப்படின்னு சொன்னா வந்தன விநாயகர், அப்படி வரவேற்கக்கூடிய விநாயகரா இருப்பார். உள்ள போன உடனே ஊஞ்சல் இருக்கும், ஊஞ்சல் உட்காந்துட்டு ஜம்முன்னு இப்படி சைன விநாயகரா உட்காந்துட்டு இருப்பார். நர்தன விநாயகருடைய விநாயகர் வச்சுட்டு இருப்பா. விநாயகர் செய்வா, ரொம்ப அழகா கையிலேயே செய்வா, நர்தன விநாயகர். அதே மாதிரி பார்த்துட்டா போஜன விநாயகர், அதான் சாப்பிட்டு இருக்கக்கூடிய விநாயகராக விநாயகர் இருக்கிறத பார்க்க முடியும். ஆசீர்வாத விநாயகர், சுவாமி படத்துக்கிட்ட பார்த்துட்டா ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய சித்தி விநாயகரை அந்த இடத்துல வச்சுட்டு இருப்பா. இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் விநாயகரா நினைச்சிட்டு இருப்பா. அதே மாதிரி பார்த்துட்டா தூங்குற இடத்துல சயன விநாயகர், அதே சாஞ்சாப்ல இருக்கக்கூடிய விநாயகர். குழந்தைகளுக்குடைய படிப்பு ரூம்ல பார்த்தீங்கன்னா வித்யா கணபதியாக படிப்பு படிச்சுட்டு இருக்கிறது, வீணை மீட்டின் இருக்கக்கூடிய விநாயகரை வீட்டில் பார்க்க முடியும். இந்த மாதிரி நிறைய வீட்டில் பொருட்கள் சேர்றதுக்கு உண்டானதாகவும், மரராசி நேயர்களுக்கு நினைச்ச காரியங்கள் கை கொடுக்க மன திருப்தியோட சில கலைகள் கத்துக்கிறதுக்கு உண்டானதா, டிராயிங் ஆர்ட் எல்லாம் கத்துக்கிறதுக்கு உண்டானதாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3, நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு.